ஆக்கினைகள் செய்து வைப்போ. சிறுகதை. எழுதியவர் பி எஸ் ராமையா அவர்கள். கீழே இருந்து தாலாட்டு பாட்டுக்குரல் வந்தது. என் நண்பன் சுந்தரம் படித்துக் கொண்டிருந்த புஸ்தகத்திலிருந்து திரும்பி அதை கவனித்தான். நான் அவசரமாக பத்திரிகைக்கு கட்டுரை எழுதி கொண்டிருந்தேன். பாட்டு என் காதில் விழுந்ததானாலும் மனத்தில் உரைக்கவில்லை. திடீரென்று சுந்தரம் என் கவனத்தை கட்டுரையிலிருந்து கலைத்தான். அந்த பாட்டை கேட்டாயா என்றான். நான் கவனம் கலைந்து பொறுமை இழந்து அதற்கென்ன இப்பொழுது என்றேன். என் குரலிலிருந்து அவன் என்னை விட்டு விடுவான் என்று எண்ணினேன். விடவில்லை. பிரமாதமாய் கட்டுரைகளும் கதைகளும் எழுதி குவிக்கிறாயே, அதில் உள்ள ஓரடியின் சுவையை கொண்டு வர முடியுமா உன்னால்? கொஞ்சம் கவனித்து கேள், அப்புறம் பதில் சொல்லு என்றான். கீழே இருந்து குரல் கணீர் என்று வந்தது. அடித்தாரே சொல்லியழு, ஆக்கினைகள் செய்து வைப்போம். தொட்டாரே சொல்லியழு, தோல்விலங்கு போட்டு வைப்போம் என்ற அடிகள் கேட்டன. இப்பொழுது உற்சாகம் என் பங்கில் திரும்பிவிட்டது. ஆஹா, தாய் தனி அரசு செலுத்தும் ராஜாங்க பிரகடனம் இது. தொட்டிலை ஆட்டும் கைதான் உலகத்தை ஆள்கிறது என்றானே மேல் நாட்டு புலவன் ஒருவன். அவனையும் ஒரு படி தாண்டிவிட்டது இந்த தாலாட்டு. ஆக்கினைகள் செய்து வைப்பாளாம், என்ன கம்பீரமான வீரம் என்று புகழ்ந்தேன். கீழே குடியிருப்பவர்களை எனக்கு நன்றாய் தெரியும். கங்காதர ஐயருக்கு எங்கேயோ ஒரு ஆபீஸில் வேலை. தினம் தவறாமல் ஞாயிற்றுக்கிழமை தவிர சரியாக 9:30 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்பி பொத்தான் போடாமல் மார்பை காட்டும் ஷர்ட்டு, அதற்கு மேல் தொளதொளவென்று தொங்கும் பழைய செக்கு கோட்டு, இடுப்பிலே பஞ்சகச்ச வேட்டி, செருப்பணியாத பாதங்கள், இடது கை இடுக்கிலே காகித கட்டு, இடது கையில் ஒரு டிஃபன் பாத்திரம், வலது கையில் ஒரு நைந்த குடை, தலையிலே ஒரு வெள்ளை தலைப்பாகை. அவருடைய உச்சி குடுமையை ஈரம் உலருவதற்காக தலைப்பாகைக்கு வெளியே விட்டு வைத்திருப்பார். வாய் வெற்றிலை பாக்கு மென்று கொண்டிருக்கும். வாசலில் வந்து நின்று எதிரே சகுனம் பார்ப்பது போல இரண்டொரு நிமிஷம் தயங்கி நின்றுவிட்டு புறப்படுவார். இனி மாலை 6 அல்லது 7 மணிக்குத்தான் வீடு திரும்புவார். அவர் கை இடுக்கிலுள்ள காகித கட்டில் என்னதான் இருக்குமோ? தினம் தவறாமல் ஆபீஸுக்கு போகும் போதும் அந்த கட்டோடுதான் போவார். திரும்பும் போதும் அதோடுதான் திரும்புவார். இரவில் அவர்கள் குடியிருக்கும் பகுதியில் 12 மணி வரை விளக்கெறிந்து கொண்டிருக்கும். அந்த காகிதங்களோடு போராடி கொண்டிருக்கிறார் என்று நினைத்துக் கொள்வேன். 2 வருஷங்களுக்கு முன் அவரை முதன் முதலாக சந்தித்தேன். சந்தித்தேன் என்பது சரியல்ல, பார்த்தேன். உடனே என் கவனத்தை கவர்ந்து விட்டார். அப்போது நான் அந்த தெருக்கோடியில் இருக்கும் வீட்டில் ஓர் அறையில் வசித்துக் கொண்டிருந்தேன். அந்த வீட்டிற்கு அடுத்தது ஒரு பிள்ளையார் கோவில். ஒரு நாள் வாசலில் சும்மா நின்று கொண்டிருந்தேன். கங்காதரையர் வழக்கம் போல உத்தியோகத்திற்கு போய்க் கொண்டிருந்தார். அவருடைய உச்சி குடுமி தலைப்பாகையில் பின்பக்க சுருளின் மேலாக வெளிவந்து தொங்கிக் கொண்டிருந்தது. பார்ப்பதற்கு வினோதமான காட்சியாக இருந்தது. அதனால் அவரை கவனித்தேன். 40 வயது இருக்கும். சாதுவான முகம், லேசான தழும்பு படர்ந்திருந்தது. தளர்ந்த நடை, கண்களில் ஒருவித சோர்வு. ஆயிரக்கணக்காக மலிந்திருக்கும் குமாஸ்தாக்களிலே இவரும் ஒருவர் என்று எண்ணிக்கொண்டு நின்றேன். கங்காதரையர் பிள்ளையார் கோயில் முன் நின்றார். நிற்கவில்லை, நிற்பது போல தயங்கி தமது இடது தோளை மாத்திரம் உயர்த்திவிட்டு மேலே நடந்தார். எனக்கு அது விசித்திரமாக பட்டது. அவர் கையில் இருந்த காகித கட்டை கடவுளுக்கு காட்டிவிட்டு போகிறாரோ என்று தோன்றியது. அவரை அதோடு மறந்திருப்பேன். ஆனால் எப்படியோ தினம் தவறாமல் ஞாயிற்றுக்கிழமை தவிர அவரை 4-5 மாதம் அதே கோலத்தில் அதே விசித்திர செயலில் பார்க்க நேர்ந்தது. அவர் வருகைக்காக நான் தினம் வாசலில் காத்திருந்தேன் என்று கூட சொல்லலாம். அவர் பிள்ளையாருக்கு முன்னால் இடது தோளை உயர்த்துவதன் அர்த்தம் முதலில் புரியவில்லை. பின்னால் நானாக ஊகித்து கொண்டேன். 2 கைகளிலும் டிஃபன் பாத்திரமும் குடையும், இடது கை இடுக்கில் காகித கட்டு. அந்த தடைகளை சரிப்படுத்தி கொண்டு கும்பிடுவதற்கு அவசரம். அதனால் அவர் இடது தோளை ஆட்டுவதையே பிள்ளையார் கும்பிடாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் போலிருக்கிறது என்று எண்ணிக்கொண்டேன்.
நான் அந்த வீட்டை விட்டு எதிர்ச்சரகிலிருந்த ஒரு வீட்டில் சில மாதங்கள் குடியிருந்தேன். அதன்பின் இப்போது கங்காதரையர் வீட்டு மாடி மேலேயே ஒரு அறையில் சுந்தரத்துடன் கூட்டாக வசிக்கிறேன். இந்த 2 வருஷங்களாக நாள் தவறாமல் கங்காதரையர் காலை 9:30 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்புகிறார். பிள்ளையார் முன் தயங்கி இடது தோளை ஆட்டிவிட்டு ஆபீஸுக்கு போகிறார். பெரிய தொழிற்சாலைகளில் தொழிலாளிகள் உள்ளே போகும்போது வாசலில் நிற்கும் காவல்காரனிடம் அடையாளச் சீட்டு ஒன்றை காட்டிவிட்டு போவதுண்டு. கங்காதரையர் பிள்ளையாரிடம் காகித கட்டை காட்டிவிட்டு போவது போலத்தான் எனக்கு பட்டது. அவர் வேலை பார்க்கும் இடத்தில் வாசலில் காவல்காரன் இருக்கிறானோ இல்லையோ, அவர் வரையில் ஒரு காவல்காரனிடம் ஆஜர் கொடுத்து அடையாளம் காட்டிவிட்டு போய்கொண்டிருக்கிறார். 15 வருஷங்களாக அப்படி போய்கொண்டிருக்கிறார் என்பதை பின்னால் தெரிந்து கொண்டேன். கங்காதரையரின் தர்மபத்தினி சௌந்தரம். அந்த அம்மாளுக்கு 32 வயது இருக்கும். நல்ல களை நிறைந்த முகம், உடல் உழைப்பால் கெட்டிப்பட்ட தோற்றம், மாநிறம் என்று சொல்ல முடியாத நிறம். என்ன காரணத்தாலோ அவளை பார்க்கும் போதெல்லாம் தட்சன் யாகத்திற்கு போகும் தாட்சாயணியின் ஞாபகம் வருகிறது எனக்கு. அவளுடைய ஏழ்மை தோற்றமும் ஆடை ஆபரணங்களும் காரணமாக இருக்கலாம். அந்த தம்பதிகளுக்கு 2 குழந்தைகள். மூத்தது பெண். போன வருஷம் பிரசவத்திற்காக சௌந்தரம் தாய் வீடு போயிருந்த போது அந்த பெண் தான் வீட்டில் சமையல் செய்தாள். 2வது புதல்வனாக பிறந்ததில் அவர்களுக்கு ஒரேயடியாக மகிழ்ச்சி. தங்கள் கலி தீர்ந்து விட்டதாகவே கருதினார்கள். ஆனால் அதற்காக அவர் புத்திரோற்சவம் கொண்டாட மாமனார் வீட்டுக்கு போகவில்லை. வழக்கம் போல பிள்ளையாருக்கு ஆஜர் கொடுத்து கொண்டுதான் இருந்தார். மனைவி குழந்தையுடன் திரும்பி வந்தபோதுதான் மகன் முகத்தை கண்டு மகிழ்ந்தார். அந்த 1 வயது குழந்தையை தொட்டிலில் போட்டு சௌந்தரம் பாடிய தாலாட்டுத்தான் நாங்கள் கேட்ட பாட்டு. அந்த பாட்டை நான் அதற்கு முன் கேட்டதில்லை. அதிலிருந்த பொருட்சுவையும் மனோபாவமும் என் உற்சாகத்தை தூண்டிவிட்டன. வீரத்தாய் என்ற தலைப்பில் ஆவேசம் பாயும் கட்டுரை ஒன்று எழுத வேண்டும் என்று அப்போதே முடிவு செய்தேன். மறுநாள் காலை 8 மணி இருக்கும். கீழே இருந்து பலமான குரல்கள் கேட்டன. ஏதோ கலவரம் போல இருந்தது. அறையிலிருந்தே ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தேன். ஒன்றும் புரியவில்லை. கீழே போய் மாடிப்படியிலேயே நின்று கொண்டு கவனித்தேன். ஒரு முரடன் அடர்த்தியாக வளர்ந்த மேசையை முறுக்கி கொண்டு வாசலில் நின்றான். கங்காதரையர் வெளித்தாழ்வாரத்தில் கதவு நிலை அருகில் நிற்கிறார். அவர் பக்கத்தில் பெண் நிற்கிறது. கொஞ்சம் உள்ளே மறைவாக சௌந்தரம்மாள் நிற்கிறாள். வீதியில் 7-8 பேர்கள் அக்கம்பக்கத்தில் குடியிருப்பவர்கள் நின்று வேடிக்கை பார்க்கிறார்கள். பக்கத்து வீட்டிற்கும் இந்த வீட்டிற்கும் இடையிலுள்ள சுவர் ஓரமாய் கங்காதரையர் வீட்டிற்கு பாலூற்றும் சுப்பாயி நிற்கிறாள். முரடன் மீசையை முறுக்கிக் கொண்டே பேசினான். உனக்கெனையா போச்சு? உங்க அப்ப வீட்டு முதல எடுத்தாளா? அவங்க பால் பணம் பாக்கி தரல. 3 மாசமா சால் சாப்பு சொல்லிக்கிட்டே வாராங்க. அதுக்காக என் பொஞ்சாது ஏதாவது செஞ்சா நீ ஏயா குறுக்க வர என்று கூவினான். கங்காதரையர் பயத்தினால் அடங்கிய குரலில், வீணாக பொய் சொல்லாதே. அவர்கள்தான் உங்களிடம் பால் வாங்கினதே இல்லையாமே. குழந்தை விளையாடிக் கொண்டே வெள்ளி பாத்திரத்தை வாசலில் கொண்டு வந்து போட்டுவிட்டால் அதை இவள் எடுக்கலாமா? அது திருட்டுத்தானே என்றார். பொல்லா, திருட்ட கண்டுபிட்டியோ நீ? நீ என்ன போலீஸ்காரனா? உன் பாட்டுல உன் வேலையை பார்த்துக்கிட்டு போவாம என்று வாக்கியத்தை முடிக்காமலே முன்னால் நகர்ந்தான் முரடன். உள்ளே இருந்தே சௌந்தரம், ஐயோ, அவனை பார்த்தாலே போக்கிரி ஆட்டமா இருக்கு, நீங்க இப்படி உள்ள வந்துருங்கோ என்று கங்காதரையரை அழைத்தாள். முரடன் வீட்டு வாசல் குரட்டு அருகில் வந்து நின்று கொண்டு, ஏ ஐயர, நீ பிராமண சத்தியமா சொல்லுவியா? அவ திருடினத நீ பாத்தியா என்றான். கங்காதரையர், நான் பார்த்தேன் என்ற சொன்னேன். காலையில் பால் ஊற்ற வந்தபோது சுப்பாயி மடியில இருந்தது. பால் ஊற்ற குனிந்த போது நழுவி விழ இருந்ததை அவள் எடுத்து சரியாக வைத்துக் கொண்டதை பார்த்தேன் என்றுதானே சொன்னேன் என்றார். அதத்தான் நீ ஏயா சொல்ற? இந்த முத்தாண்டிய யாருன்னு நினைச்சுக்கிட்ட? மறுவாதியா போயக மாட்ட போல இருக்க என்று கோபத்துடன் கூச்சலிட்டுக் கொண்டே தாழ்வாரத்தில் ஏறினான். கங்காதரையர் கொஞ்சம் பயந்து பின்னடைந்து நிலைமேல் சாய்ந்து நின்றார். பெண் அவரை தாண்டி ஒரே பாய்ச்சலில் அம்மாவிடம் ஓடினாள். சௌந்தரம் உள்ளே இருந்தே, நீங்க உள்ளே வந்துருங்கோளே என்று தணிந்த குரலில் கெஞ்சினாள். அவர்களுடைய பயத்தை பயன்படுத்தி கொண்டு முத்தாண்டி, அவங்க போலீஸ்ல எழுதி வைக்க போறாங்களாம். அப்படி யாராவது வந்து கேட்டா எனக்கு ஒன்னும் தெரியாதுன்னுட்டியோ பொழைச்ச, இல்லாட்டி ஆமா என்று மேசையை முறுக்கினான்.
அவன் குரலில் இருந்த மிரட்டலும் உருட்டலும் கங்காதரையரை கலகலக்க வைத்து விட்டன. அவர் கரகரத்த குரலில், அப்போது அவர்களிடம் நான் பார்த்தேன் என்று சொல்லிவிட்டேன். இப்போது எப்படி மாற்றி சொல்லுவது? நான் வேண்டுமானால் அவர்களிடம் போலீஸுக்கெல்லாம் போக வேண்டாம் என்று சொல்லுகிறேன் என்றார். முத்தாண்டி, இந்த புத்தி அப்ப எங்க போச்சே? வெள்ளி பாத்திரத்தை காணமின்னு யாரோ சொன்னாங்களா? நீயா போய் சுப்பாயி மடியில இருந்துச்சுன்னு சொன்னியாமே? ஒன்ன இரு இரு, இந்த ஊர்ல தானே பொழைக்கணும் என்று நிறுத்தினான். கங்காதர் ஐயரிடமிருந்து ஏதோ குறிப்பிட்ட பதிலை அவன் எதிர்பார்ப்பது போல் இருந்தது. எனக்கு முதலிலேயே விஷயம் விளங்கிவிட்டது. ஆனாலும் என்ன நடக்கிறதென்று பார்க்க வேண்டும் என்று மௌனமாக இருந்தேன். வீதியில் நின்று வேடிக்கை பார்த்தவர்களும் அதே காரணத்தினால்தான் அப்படி பேசாமல் இருந்தார்களோ என்னவோ எனக்கு தெரியாது. முத்தாண்டியின் கடைசி மிரட்டல் என் ஆத்திரத்தை தூண்டிவிட்டது. மாடிப்படியிலிருந்து இறங்கி கங்காதுரையருக்கும் அவனுக்கும் குறுக்கே போய் நின்று கொண்டு, அவர்கள் பால் பணம் பாக்கிக்காக உன் பெண்ஜாதி வெள்ளி பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு வந்தாள் என்றாயே என்றேன். முத்தாண்டி, நீ யாரா இதுல தலையிட என்ற தோரணையில் என்னை முறைத்து பார்த்தான். பதில் சொல்லவில்லை. நான் அவன் பதிலுக்காக காத்திருக்கவும் இல்லை. போலீஸ்காரர் வந்து கேட்டால் என்ன சொல்ல வேண்டும் என்று எங்களுக்கு தெரியும். உன்கிட்ட கற்றுக்கொள்ள வேண்டியதில்லை. உன்னால் ஆனதை பார்த்துக்கோ. போ, வாசலை விட்டு இறங்கு என்று நானும் மிரட்டினேன். முத்தாண்டி மீசையில் கை போட்டான். என்னை பார்க்கவே இல்லை. லட்சியம் கூட செய்யவில்லை. கங்காதரையரிடம், சாம, நான் சொல்ல வேண்டியதை சொல்லி போட்டேன், புத்தியா பொழைச்சிக்கோங்க என்று சொல்லிவிட்டு தாழ்வாரத்திலிருந்து இறங்கினான். தயங்கி நின்று திரும்பி என்னை முறைத்து பார்த்தேன். முறைத்து பார்த்தான். நானும் முறைத்தேன். சுப்பாயி பக்கம் திரும்பி, வாடே, அவரை பார்க்க வேண்டிய இடத்துல பார்த்துக்கிறேன் என்று சொல்லிவிட்டு வேகமாக நடந்தான். சுப்பாயியும் தொடர்ந்தாள். அதன் பிறகு நான் கங்காதரையர் பக்கம் திரும்பினேன். என்னுடைய குறுக்கீட்டால் திடீரென்று கிடைத்த பலத்தையும் தைரியத்தையும் அவர் முகத்திலே காணவில்லை. சோர்ந்து நின்றார். அவர் மனைவி உள்ளே இருந்தே, உங்களுக்கு என்னத்துக்கு இந்த வம்பெல்லாம்? அவ வந்து கேட்டா எனக்கு தெரியாதுன்னு சொல்லிவிட்டு போறதுதானே என்று கணவனை அதட்டினாள். கங்காதரையர், கண்ணால கண்டதை எப்படியடி தெரியாதென்று சொல்லுகிறது? போலீஸ் கேஸ் இல்லாமலே விட்டுவிட சொன்னால் போகிறது என்று யோசனையோடு நிதானமாக பேசினார். இதற்குள் வாசலில் நின்ற அயலார்களில் இருவர் தாழ்வாரத்திற்குள் வந்தார்கள். அவர்களில் ஒருவர், அவன் பெரிய போக்கிரியாச்ச, குடிகாரன், இதுவரை மூணு தடவை ஜெயிலுக்கு போய் வந்தவன், கொல்லு கொலைக்கு அஞ்சவே மாட்டான் என்றார். மற்றவர், பாருங்களே, கண்ணு எதிரில திருடி கொண்டு வந்ததை பார்த்திருக்கிறாரு, ஏன் ஐயா சொன்னேன்னு கேக்குறானே என்று ஆச்சரியப்பட்டார். இருவரும் சேர்ந்து கங்காதரையரின் பயத்தை எத்தனை மடங்கு பெருக்கிவிட்டார்கள் என்பது அப்போது எனக்கு தெரியவில்லை. இதென்ன கேள்வி முறையில்லாத ராஜ்யமா? வாய் மிரட்டலிலேயே எல்லாம் ஆய்விடும் என்று நினைக்கிறான். அவனால ஒன்றும் செய்ய முடியாது. போங்கள் என்று சொல்லிவிட்டு மாடிக்கு போய்விட்டேன். சரியாக 9:30 மணிக்கு மாடிப்படியிலிருந்து, அம்பே என்ற கங்காதரையர் குரல் கேட்டது. கீழே போனேன். என்னிடம் ஒரு கடிதத்தையும் அவர் வழக்கமாக இடுக்கி கொண்டு போகும் காகித கட்டையும் கொடுத்து, இதை கொஞ்சம் எங்க ஆபீஸ்ல கொண்டு போய் கொடுத்துட்டு வாயேன் என்றார். ரஜா கேட்டிருக்கிறீங்களா? ஏன், உடம்புக்கு என்ன என்றேன் அவசரமாக. கங்காதரையர், உடம்பு ஒன்றுமில்லை, மனசு சரியா இல்ல, போய் வருகிறாயா என்றார். அதற்கென்ன, கொடுத்து விட்டு வருகிறேன் என்று வாங்கி கொண்டேன். நான் திரும்பி வந்தபோது கங்காதரையர் வீட்டிற்குள் மூட்டை கட்டுவது போல தோன்றியது. அதனால் உள்ளே தலையை நீட்டி, ஆபீஸ்ல கொடுத்து விட்டேன் என்றேன். நடைக்கருகில் இருந்த அறையில் ஒரு பெட்டியில் சாமான்களை அடுக்கிக் கொண்டிருந்த கங்காதரையர் நிமிர்ந்து பார்த்து, கொடுத்து விட்டாயா, என்ன சொன்னார்கள்? நீ எங்கே உள்ளே போயிருக்க போகிறாய்? 15 வருஷமாகிறது. இதுவரை 5 வாரம்தான் லீவு வாங்கியிருக்கிறேன். கொடுக்காமல் என்ன என்று தனக்குத்தானே பேசிக்கொள்வது போல சொன்னார். பிரயாணமா? ஏது திடீரென்று என்றேன் ஆவலுடன். கங்காதரையர் எழுந்து என் அருகில் வந்து, ஆமா, அதற்காகத்தான் 2 மாசம் லீவு வேண்டும் என்று எழுதினேன். என்ன செய்வது அம்பி, மனமறிந்து பொய் சொல்ல இஷ்டமில்லை. முத்தாண்டியோ போக்கிரி, காலையில நாக்குல ஏதோ சனியா இருந்திருக்கான் என்று திரும்பி பெட்டியை பார்த்தார். சவுந்தரம்மாள் உள்ளே இருந்து கேட்டுக்கொண்டே வந்தவள், என்னமோப்பா, காலையில ஒன்னால எங்க மானம் பொழைச்சது. அவன் பொல்லாதவன், துடுக்கா ஏதாவது செய்துட்டானா, பட்டது பட்டதுதானே. நீ கூட கொஞ்சம் ஜாகிரதையா இரு என்றாள்.
எனக்கு ஆத்திரம் தாங்கவில்லை. அவர்களை திட்ட வேண்டும் என்று கூட தோன்றியது. சமாளித்துக் கொண்டு, இதற்காகவா நீங்கள் ஆபீஸில் ரஜா வாங்கி கொண்டு ஊருக்கு போகிறீர்கள்? வாருங்கள், போலீஸில் போய் முத்தாண்டி காலையில் வந்து மிரட்டிவிட்டு போனதை அப்படியே எழுதி வைப்போம், அவன் கொட்டத்தை அடக்கி வைப்போம் என்றேன். கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். கங்காதரையர் திரும்பி, அம்பே, நீ சிறு பையன், முத்தாண்டி மிரட்டிட்டான் என்று புகார் செய்துவிட்டு அப்புறம் இந்த ஊர்ல குடியிருக்க வேண்டாமா அப்பா என்றார். என்ன செய்து விடுவான்? காலையில் அவ்வளவு பேர்களுக்கு எதிரில் மிரட்டினான் என்று ருசு செய்து ஒரு வருஷம் நன்னடத்தை ஜாமீன் வாங்க வைக்கலாம், வாருங்கள் என்றேன். அவ்வளவு பேர்! அட அசட, அதுல ஒரு பயலாவது வந்து ஆமா முத்தாண்டி திட்டினான் என்று சொல்லுவான் என்று நினைக்கிறாயா? எங்களால உனக்கும் கஷ்டம் வர வேண்டாம். பேசாம போய் உன் வேலைய பாரு. போலீஸு, கேஸு, மாஜிஸ்ட்ரேட்டு இதுகளெல்லாம் நமக்கு சரியில்லை என்று முடிவாக சொல்லிவிட்டார். கீழுதத்தை கடித்து கொண்டே மாடிக்கு போனேன். சுந்தரம் வந்திருந்தான். அவனிடம் அந்த சம்பவம் முழுவதையும் சொல்லி, அவர்கள் ஊருக்கு போகாமல் எப்படியாவது நிறுத்த வேண்டும், இதென்ன அநியாயமான கோழைத்தனமாக இருக்கிறதே என்றேன். சுந்தரம், அது ஒன்னாலேயும் முடியாது, இந்த தெருக்கோடியில் இருக்கும் பிள்ளையாராலும் முடியாது என்றான். அதே சமயம் கீழே இருந்து சவுந்தரம்மாளின் தாலாட்டு பாட்டு குரல் வந்தது. அடிச்சாரே சொல்லி அழு, ஆக்கினைகள் செய்து வைப்போம். இருவரும் ஒரே சமயத்தில் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டோம். இருவரும் சிரித்தோம். ஆக்கினைகள் செய்து வைப்போம். சிறுகதை கேட்டீர்கள். எழுதியவர் B.S. ராமையா அவர்கள்.